போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். கிவ்அவே சீரீஸில் இன்னொரு புத்தகத்தை நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், இந்த புத்தகம் வந்து நம்ம கொரியர் பண்ணிவிடுவோம், ஷிப் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நம்ம ஏற்கனவே நம்மக்கிட்ட புத்தகம் வாங்கியிருக்கணும். ஸோ ஏற்கனவே புத்தகம் வாங்கின மாணவர்கள் அதே வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து இந்த புத்தகம் தேவை அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா போதும். தேவைப்படும் மாணவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளணும், சரிங்களா? ஏன்னா இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் தான். ஸோ அது வந்து தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு சென்று சேர்ந்தால் இந்த புத்தகத்தை நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த பெயர் சொல்ல விரும்பாத அந்த நபருக்கு வந்து கொஞ்சம் மன மகிழ்வாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து கிவ்அவே சீரியஸ். நிறைய மாணவர்கள் வந்து நிறைய புத்தகம் வாங்கி நிறைய படிச்சுட்டு இது நீ ரெஃபர் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற முடிவில் எடுத்துருப்பீங்க, அப்புறம் போஸ்டிங் வாங்கியிருப்பீங்க. அந்த புத்தகங்கள்லாம் இனிமேல் இடைக்கி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு நீங்கள் வந்து ஒரு லாரி சர்வீஸில் கொரியர் சர்வீஸில் ஏதோ ஒன்றில் ஒரு சின்னதாக ஒரு செலவு பண்ணி நீங்கள் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை கிவ்அவே சீரீஸில் நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த புத்தகங்கள் வாங்கின மாணவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு பொருள் வந்து அதிக பயன்பாட்டில் இருக்கிறது தான் அந்த பொருளுக்கான அழகு, சரிங்களா? ஸோ அது வந்து மீண்டும் அந்த மாணவர்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும். ஸோ அதற்காக தான் இந்த கிவ்அவே சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த புத்தகம் அவைலபிள் சங்கர் IAS அகாடமியோட தமிழ்நாடு கையேடு புத்தகம் 2012 வெளியான புத்தகம் இது. ஸோ மாணவர்கள் கொடுத்துருக்காங்க, பயன்படும் வகையில் வந்து ஏதோ ஒரு மாணவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த புத்தகம் வந்து இப்போ கிவ்அவே சீரீஸில் இருக்குது. ஸோ அந்த புத்தகத்தோட தமிழ்நாடு சம்பந்தமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தெரியும். சங்கர் IASோட இந்த புத்தகம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ நான் கண்டென்ட் பேஜ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட ஏதாவது புத்தகங்கள் வச்சுருந்தீங்க, அதாவது இனிமேல் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற கண்டிஷன்லையும், போஸ்டிங் வாங்கிட்டனால நான் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற கண்டிஷன்லையும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தயவு செஞ்சு இடைக்கி போட்டுற வேண்டாம், சரிங்களா? 1000 ரூபா புத்தகம் இன்றைக்கி 10 ரூபாய் கூட போகாது. ஒரு 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 10 ரூபா 12 ரூபா தான் தருவாங்க 1 கிலோ புத்தகத்துக்கு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் தடுக்கிறதுக்கான ஒரு சிறு முயற்சி தான். அதே போல் நிறைய மாணவர்கள் வந்து புத்தகங்கள் வாங்குறதுக்கு சிரமப்படுறாங்க. உங்களுக்கே தெரியும், போட்டித் தேர்வில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், ஒரு அப்பா அம்மாட்ட வேலைக்கு போகாமல் சம்பாதிக்கக்கூடிய வயசு வந்ததுக்கப்புறமும் தொடர்ந்து வந்து நம்ம பணம் கேட்குறது எவ்வளோ மன உளைச்சலை தரும்ன்ட்டு, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து, சரிங்களா, இது வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சில பக்கங்களை திருப்புறேன். ஏற்கனவே இந்த புத்தகம் நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே வேற ஒரு புத்தகங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே நம்ம இந்த புத்தகங்களை கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த புத்தகம் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதை ப்ரொசீஜர் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட புத்தகம் இருந்தாலும் அனுப்பி வைங்க. அப்புறம் வந்து இந்த புத்தகம் வந்து சாம்பிள் பேஜஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் ஏற்கனவே ஒருத்தர் பயன்படுத்தப்பட்ட புத்தகம் அப்படிங்கிறனால, இல்லாட்டி வாங்கி சும்மா வச்சுருந்த புத்தகம்னால கொஞ்சம் அங்கங்கே புக் வணங்கி இருக்கும், லைட்டாக அழுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சரிங்களா? புது புத்தகமாக நீங்கள் தயவு செஞ்சு எதிர்பார்க்க வேண்டாம். இந்த கண்டிஷன்லாம் ஓகே, இந்த புத்தகம் எனக்கு கண்டிப்பாக தேவை, பயன்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு, கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு, ரெகுலர் ப்ரொசீஜர் தான் இல்லையா, அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏற்கனவே வாங்கின புத்தகம் எந்த வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து பண்ணினீங்களோ அந்த நம்பர்லேருந்து மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.